ஹாய், நான் தீபா. இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வந்து இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாம் உங்களால் வந்து பார்க்க முடியும். இதுக்கப்புறம் நான் போடுற வீடியோஸும் உங்களால் கண்டினியூஸாக வந்து பார்க்க முடியும். இப்போ வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம கேரளா ட்ராவல் விலாக் தான் பார்த்துட்ருந்தோம். போன வீடியோவில் வந்து கொச்சின் அதோட போன பிளேசஸ்லாம் வந்து சொல்லியிருந்தேன். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோடய லிங்க் வந்து நான் போட்டிருக்கேன், நீங்கள் வந்து அதை போய் பார்த்துக்கோங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். போன வீடியோவில் வந்து கொச்சினில் நம்ம ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நைட் வந்து ஸ்டே பண்ணுறதோடு வந்து முடிச்சிருந்தேன். இப்போ வந்து அடுத்து எங்கே போகிறோம் அப்படின்னா கேரளாவோட ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் தான் அது. ஆலப்புழா வந்து போகிறோம். அங்கே இருக்க போட் ஹவுஸ் தான் நம்ம வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து மார்னிங் நாங்கள் வந்து ஏர்லி மார்னிங்கே எழுந்திரிச்சு டீ மட்டும் சாப்பிட்டுட்டு அதோட கிளம்பிட்டோம். ஏன்னா 9:00 வந்து அங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு 9:00 போனால் தான் அங்கே வந்து நம்ம அங்கே இருக்க ஃபார்மாலிட்டிஸ் டிக்கெட்டில் இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போட்டெல்லாம் நம்ம பார்த்துட்டு அங்கே போய் நம்ம வந்து போக முடியும் அப்படின்றதுனால நாங்கள் ஒரு 7:30 வந்து கிளம்பிட்டோம். போகிற வழியில் சாப்பிட்டுட்டு அந்த பிளேசஸ்க்கு வந்து ஒரு 9:00 ஆல்மோஸ்ட் வந்து 9:10 அங்கே வந்து ரீச் பண்ணிட்டோம். கொச்சின்லேருந்து ஆலப்புழா வந்து 50 கிலோமீட்டர்ஸ், 1 hour வந்து நம்ம ரீச் பண்ணிடலாம். நாங்கள் அதோட ட்ராவல் அங்கே போயிட்டு போட்டெல்லாம் வந்து பார்த்துட்டு டிக்கெட்டு அதே மாதிரி அந்த ப்ரைஸ் எவ்வளோ அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி அதெல்லாமே கேட்டுட்டு நாங்கள் வந்து கிளம்பினோம். அதே மாதிரி ஒரு லக்கேஜ் மட்டும் ஒரு நைட் தங்குறது மாதிரி அதுக்குரிய பேக்கிங் மட்டும் எடுத்துகிட்டு அதோட அங்கே போய் பார்த்தோம். போய் போட்டை வந்து நாங்கள் பார்த்ததுக்கப்புறம்தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணோம். ரொம்பவே வந்து சூப்பராக இருந்துச்சு. சில போட் வந்து கொஞ்சம் லோ ப்ரைஸ் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஃபெசிலிட்டிஸ் வந்து கம்மியாக இருக்கும். நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறத பொறுத்து இது வந்து நாங்கள் வந்து 12,000 அந்த ஒன் டே நைட்டு வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி டபுள் பெட்ரூம் இருந்துச்சு. அதே மாதிரி மேலேயும் மாடி இருந்துச்சு, ஒன் ஃப்ளோர் இருந்துச்சு. நமக்கு பார்க்குறதுக்கும் விஸ்வலாக பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த போட் வந்து சூஸ் பண்ணோம். ஏசி அட்டாச்சு இருந்துச்சு, பார்க்குறதுக்கும் நம்ம ரொம்ப நீட்டாக ஒரு கன்வீனியனாக இருந்துச்சு. அதனால் ஓகே இது நமக்கு ஓகே சூட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இதே வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஏசி வந்து நைட்டு 9:00 போட்டுட்டு மார்னிங் வந்து 6:00 வந்து ஆஃப் பண்ணிடுவேன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக இந்த போட் வந்து ஒரு இடத்துல வந்து நைட் வந்து ஸ்டே பண்ணுறதுக்காக போடுவாங்களாம். அந்த இடத்துல போயிட்டு தான் நமக்கு அதுக்குரிய கரண்ட்டை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் ஏசிக்கு வந்து நம்ம கரண்ட் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அது வரைக்கும் வெளியில் தானே பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லி சொல்லியிருந்தோம். எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு, ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. அதோட அவங்களே வந்து அந்த 3 நேரத்துக்கும் ஃபுட்டு வந்து நமக்கு ரெடி பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இதே வந்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அதோட போய் பார்த்துட்டு ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 1 hour வந்து வெயிட் பண்ண சொல்லிவிட்டு நமக்கு வந்து அதை அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. நாங்கள் ஒரு 11:00 இருக்கும் உள்ளே வந்து அதோட போனோம். 12 மணிக்கு எடுத்தாங்க போட் அப்படின்னா அடுத்த நாள் வந்து 9:00 வந்து திரும்ப இதே நம்ம ஏறின இடத்துல வந்து இறக்கி விட்டுருவாங்களாம். ஒரு பிளேசஸ்லாம் வந்து சுற்றி காமிச்சிட்டு நமக்கு வந்து இறக்கி விட்டுருவேன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போனோம். இந்த இதிலே வந்து ரொம்ப பிடிச்ச பிளேசஸ் அப்படின்னா அது வந்து மாடி தான். ஏன்னா நல்லா இருந்துச்சு, நம்ம வந்து ரொம்ப ரிலாக்ஸாக வந்து நம்ம அங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நாங்கள் ரொம்ப நேரம் வந்து அங்கே தான் இருந்தோம். அதில் வந்து ஸ்பீக்கர் செட்டெல்லாம் போட்டிருந்தாங்க, பாட்டெல்லாம் நம்மளோட பாட்டை நம்ம கனெக்ஷன் பண்ணி நம்ம வந்து கேட்டுக்கலாம் அந்த மாதிரி இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கு டைனிங் டேபிள், அப்புறம் வந்து நம்ம ரிலாக்ஸாக உட்காந்து பார்க்குறதுக்கு சோஃபாலாம் போட்டுட்டு
நம்ம வந்து எப்படி நம்ம வீட்டில் இருப்போமோ அந்த மாதிரி ரிலாக்ஸாக நம்ம இருக்கிறதுக்கு ஒரு கன்வீனியனாக இருந்துச்சு அந்த பிளேசஸ். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம இடத்தையுமே வந்து ஃபுல்லாக நம்ம பார்க்குறதுக்கும் அந்த வியூ பார்க்குறதுக்குமே கொஞ்சம் பிளேசஸ் இருந்துச்சு முன்னாடி இந்த போட்டில். அது உண்மையிலே வந்து இதுக்கு வந்து ப்ளஸ் பாயிண்ட்டு. ஏன்னா சில போட்டில் வந்து அந்த மாதிரி இல்லை, இதில் வந்து இருந்துச்சு அந்த மாதிரி. நம்ம வந்து அதில் போயிட்டு நம்ம வந்து ஃபோட்டோஸ் எடுக்கணும், வீடியோஸ் எடுக்கணும்னாலும் நம்ம செல்ஃபி எடுக்கணும்னாலுமே எடுத்துக்கலாம். இந்த ஒன் டே நம்ம பூராமே வந்து நம்ம இந்த போட்டில் தான் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். அதுவும் சுற்றிலும் வந்து தண்ணியாக இருக்கிற ஒரு பிளேஸ்க்கு நடுவில் நம்ம வந்து ஒன் டே வந்து தங்க போகிறோம் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டே வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஆவலோடு வந்து நாங்கள் வந்து எப்படா போட்டை எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி தயாராக இருந்தோம், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து மணி வந்து அப்பயே கொடுக்க சொல்லிட்டாங்க, 12,000 வந்து இப்போயே கொடுத்துருங்க, ஏன்னா நமக்கு தேவையான பொருட்கள்லாம் இவங்க இங்கேயே நமக்கு வாங்கிட்டு தான் வருவோம் அதனால் நீங்கள் இப்போயே பே பண்ணுங்கன்னு சொன்னாங்க. சரி, நாங்கள் வந்து பே பண்ணியாச்சு. நமக்கு வேண்டிய பொருள்லாம் வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. நம்ம எக்ஸ்ட்ராவாக நம்ம வேணும் அப்படின்னாலுமே நம்ம வந்து வாங்கி கொடுத்துக்கலாம். அதோட வந்து பயணம் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டோம். இந்த மாதிரி நம்ம ஆட்கள் வந்த உடனே போட்டை வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட டைம் 12:00 வரும்போது அவங்க வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட நாங்கள் வந்து கிளம்பினோம். கப்பலில் வந்து எங்களோட சேர்த்து 3 மெம்பர்ஸ் இருந்தாங்க. ஒருத்தவங்க வந்து போட்டு ஓட்டுறதுக்கு, 2 பேர் வந்து சமைக்கிறதுக்கு ஒருத்தவங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு பையன் ஒருத்தவங்க இருந்தாங்க. இப்போ வந்து இந்த போட்டில் வந்து எந்த மாதிரி ப்ரொசீஜர் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும், என்ன யாரை போய் காண்டாக்ட் பண்ணணும், அந்த மாதிரி எதுவும் உங்களுக்கு வந்து டீட்டெயில் வேணும் அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்கள், நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இந்த போட்டோட டீட்டெயில்ஸ் பற்றி நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி வந்து நமக்கு வேணுங்கிற ஃபுட்டு, நமக்கு ஏதாவது எக்ஸ்ட்ராவாக நமக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம வெளியிலேருந்து நமக்கு நம்ம வாங்கிட்டு வந்து கொடுத்தாலுமே அதை வந்து நமக்கு சமைச்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருந்தாங்க. அப்படி இல்லாமல் அவங்க போகிற பிளேசஸ்லேயே வந்து மீன் மார்க்கெட் மாதிரி ஒரு சென்டர் பிளேசஸ் இருக்குது, அங்கே நிப்பாட்டுவாங்களாம், அங்கேயும் நமக்கு வேணுங்கிற மீன் வந்து நமக்கு வந்து குக் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இங்கிருந்துமே வந்து அவங்க வந்து மீன் கறி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் மீன் வந்து நாங்கள் உங்களுக்கு மத்தியானம் ஃபுட்டில் வந்து நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி நம்ம போகிற பிளேசஸில் வந்து ஸ்பா சென்டர் அப்படின்னு சொல்லி இருக்குது, நம்ம போகணும் அப்படின்னாலுமே அங்கே போய்க்கலாம், மசாஜ் நமக்கு வந்து பண்ணுவாங்க, அதுக்கு வந்து நம்ம ஒரு 1/2 hour நம்ம ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து வரலாம்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி ஸ்பீட் போட் வந்து இருக்கா, அதுவும் நம்ம வேணும் அப்படின்னாலுமே வந்து நம்ம போய்க்கலாம், அங்கேருந்து மெனிக்கே நம்ம வந்து போய்க்கலாமா. அதுக்கு வந்து 20 minutes வந்து 1,256 மெம்பர்ஸ் வந்து அதில் வந்து நம்ம பயணம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 1/2 hour அப்படின்னா 1,500 rupees வந்து சார்ஜ் பண்ணுவாங்களாம். இதே இது வந்து 1 hour அப்படின்னா 2,500 வந்து சார்ஜ் பண்ணுவாங்களாம். இப்போ நம்ம வந்து ஸ்லோவாக போயிட்டுருக்கும்போது திடீர்னு ஸ்பீடாக போகிறது ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். அதோடு அதை நாங்கள் இதை பற்றி சொல்லிகிட்டு இருக்கும்போதே எங்களுக்கு ஒரு வெல்கம் ட்ரிங்க் வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டு எங்களை வந்து வெல்கம் பண்ணாங்க. நல்லா இருந்துச்சு அது. அதோட அதை பற்றி நாங்கள் பேசிகிட்டே இருந்துட்டு அது வந்து ரொம்ப நமக்கு ஸ்பீடாக போகிறது வந்து பயமாக இருக்கும் அப்படின்றதுனால சரி நம்ம ஸ்பீட் போட் வேணாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டோம். அதோட வந்து கீழே வந்து போட் ஓட்டுறவர்கிட்ட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு எந்தெந்த பிளேஸ் நம்ம போகலாம் அப்படின்றத பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் கீழேருந்து நம்ம விஷுவல் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கெல்லாம் நாங்கள் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்துட்டு அதோட வந்து நாங்கள் அதோட அப்புறம் மறுபடியும் எங்களோட வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணோம்.
நாங்கள் கொஞ்சம் தூரம் போனோடனே வந்து அந்த மீனெல்லாம் விற்கிற மார்க்கெட் பிளேசஸ் வந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே, அங்கே போய் நம்ம நமக்கு வேணுங்கிற மீன் வந்து நம்ம வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு மத்தியானம் அவங்க கொடுக்குற லஞ்சில் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட வந்து கிளம்புனோம். நைட்டுக்கு நம்ம சாப்பாடோட சேர்த்து அந்த நம்ம வாங்கி கொடுக்குற மீனும் வந்து நமக்கு வந்து சமைச்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதோட அங்கே வந்து நாங்கள் போயிட்டோம். எங்களை மாதிரியே வந்து அங்கே நிறைய போட் வந்து நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. அங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து மீன் நமக்கு பிடிச்சி நமக்கு வேணுங்கிற மீனை வந்து நமக்கு தர்றாங்க. அங்கேயே வந்து நறுக்கி க்ளீன் பண்ணி எல்லாமே வந்து கொடுத்துருவாங்களாம் அங்கே வந்து. ஆனால் ஃப்ரெஷ்ஷாக அப்பப்போ தான் பிடிச்சிட்டு வர்றதுனால ரொம்பவே வந்து ருசியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. சரி அதை நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். போகிற வழியில் வந்து நிறைய போட் எங்களோட சேர்ந்து எல்லாருமே வந்து ட்ராவல் பண்ணாங்க. அதே மாதிரி எல்லாருமே வந்து அந்த மீன் மார்க்கெட் போகிற பிளேஸை நோக்கி தான் எல்லா போட்டுமே வந்து போச்சு. ரொம்ப நம்ம எப்படி ரோடில் வந்து டிராஃபிக் ஆகும் அந்த மாதிரி வந்து இது வந்து இந்த இடத்துல வந்து டிராஃபிக் ஆயிருந்துச்சு. போட்டில் ஹாரன்லாம் வந்து ஆன் பண்ணிட்டு போனோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு நம்ம போகிறதும் அதே மாதிரி வர்றதும். போட் வந்து பார்க்குறதுக்கு வந்து சூப்பராக இருந்துச்சு, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நாங்கள் போகிற வழி நெடுகளையுமே வந்து நிறையா அங்கே வந்து இருக்கிறவங்க வீடெல்லாமே இருந்துச்சு. அவங்க எல்லாருமே வந்து அங்கே வந்து ஸ்டே பண்ணியிருந்தாங்க. நம்ம வீட்டில் எப்படி நம்ம டூ வீலர் யூஸ் பண்ணுறோம், கார் யூஸ் பண்ணுறோம், அந்த மாதிரி அவங்க வீட்டு வீட்டுக்கு வந்து ஒரு குட்டி போட் வந்து வச்சுருந்தாங்க. அதில் அவங்களுக்கு வேணும் அப்படின்னா அதில் தான் ட்ராவல் பண்ணி போவாங்க போல இருக்குது. அதெல்லாமே பார்த்துட்டு போனோம், நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம பஸ்ஸு ட்ராவல் பண்ணுறது மாதிரி அவங்க வந்து போட்டில் தான் வந்து ட்ராவல் பண்ணுவாங்க போல். பேசஞ்சர் போட்டும் வந்து போச்சு. பஸ் ஸ்டாப் நமக்கு இருக்கிறது மாதிரி போட் ஸ்டாப்பெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் வந்து நாங்கள் போகிற வழியிலெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே வந்து என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம், நல்லா இருந்துச்சு. அந்த ஒரு நாள் வந்து போனதே எங்களுக்கு வந்து தெரியல, நல்லாவே ஸ்பெண்ட் பண்ணோம். மேலே மாடியில் தான் இருந்தோம் நாங்கள், எல்லாமே வந்து பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டே வந்தோம். பாட்டெல்லாம் போட்டு நாங்கள் வந்து ஆடிட்டு வந்தோம். அந்த மீன் மார்க்கெட் பிளேஸ் வந்து வந்துருச்சு. அங்கே வந்துட்டு நம்ம போட்டை வந்து சேஃபாக வந்து நிப்பாட்டிட்டாங்க. அதோட அப்புறம் என்னோடய ஹஸ்பண்டும் இறங்கி போயிட்டு என்னென்ன மீன் அப்படின்னு சொல்லி பார்த்து வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அதோட வந்து 2 கிலோ அந்த மாதிரி பெரிய பெரிய மீனாக தான் வந்து இருந்துச்சு. அதோட ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சிட்டு வந்திருந்தாங்க. அதில் வந்து நாங்கள் வஞ்சரம் மீன் வாங்கிட்டு அப்புறம் இறால் ஒரு 1/2 kg, ஏன்னா அவ்வளோதான் நம்மளால் சாப்பிட முடியும்னு சொல்லிட்டு அது வாங்கிட்டு அதோட வந்து வந்து கொடுத்துட்டோம். நைட்டு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இறால் மட்டும் இப்போ ஃப்ரை பண்ணி கொடுத்துருங்க மத்தியானம் லஞ்சில் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் நாங்கள் வந்து ஃப்ரை பண்ணி வாங்கிக்கிட்டோம். 1:45 வந்து லஞ்ச் வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல இடமா பார்த்து, வெயில் இல்லாமல் ஒரு நல்ல பச்சை பசேர்னு சூப்பராக இருந்துச்சு. அந்த கிளைமேட்டே வந்து நல்லா இருந்துச்சு. அங்கே வந்து நிப்பாட்டிட்டு சாப்பாடுமே வந்து மேலே கொண்டாந்து வச்சுருந்தாங்க டைனிங் டேபிளில். மீல்ஸு வச்சுட்டு சாப்பாடு, சாம்பார், ரசம், 2 காய், பீன்ஸு, இது கேரட், இதெல்லாம் வச்சு பொரித்து தேங்காய் போட்டு வச்சுருந்த ஒரு காய் ஒன்று வச்சுருந்தாங்க. அப்புறம் நாங்கள் வாங்கி கொடுத்த அந்த இறால் வந்து ஃப்ரை பண்ணி அதுவும் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி அவங்க கொடுக்குறேன்னு சொல்லியிருந்த அந்த மீன் கறியா அது ஒரு 4 வந்து அதோட சேர்த்து கொடுத்துருந்தாங்க. சாப்பாடு வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு, நல்லா ஃபுல் கட்டு கட்டிட்டு. அதோட வந்து ஈவினிங் வந்து ஒரு இடம் நம்ம ஸ்டே பண்ணுற மாதிரி ஒரு இடத்துல வந்து ஸ்டே பண்ண போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதோட அங்கேருந்து கொஞ்ச நேரத்தில் நம்ம சாப்பிட்டு முடிகிற வரை வெயிட் பண்ணிவிட்டு சாப்பிட்டோன்னே வந்து போட்டை எடுத்துட்டாங்க. அதோட வந்தோம் ஒரு 4:00 போலேயே வந்துட்டு நான் எங்களுக்கு வந்து டீயும் வெங்காயத்தில் வந்து ஒரு
ஸ்நாக்ஸ் மாதிரி போண்டா மாதிரி ஒன்று போட்டிருந்தாங்க, அதுவும் கொண்டாந்து கொடுத்தாங்க. நாங்கள் ஃபுல்லாக மாடியில் தான் இருந்தோம், கீழே வரவே இல்லை, மேலேயே வந்து நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். அப்புறம் ஈவினிங்கில் வந்து அவங்க சொல்லியிருந்த அந்த இடத்துல வந்து ஸ்டே பண்ணிவிட்டு அந்த ஒரு எலக்ட்ரிக் கனெக்ஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. அதோட போட்லேயுமே வந்து லைட்டு கலர்ஃபுல்லாக இருந்துச்சு, அந்த லைட்லாம் நம்ம போட்டு இருந்தது. அதோட நைட் டயத்தில் அதோட விஷுவல் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அப்படியே ஒரு வாக் வந்து நாங்கள் போயிட்டு வந்தோம். அப்புறம் வந்து நாங்கள் போன டைம் வந்து கிறிஸ்மஸ் டைம், ஸோ எல்லா போட்லேயுமே அங்கேருந்து ஒரு குரூப்ஸ் அந்த பசங்கள்லாம் வந்து அந்த கிறிஸ்மஸ் டான்ஸ்லாம் வந்து பண்ணாங்க. நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு, பார்க்குறதுக்கும் சூப்பராக இருந்துச்சு. அவங்களோட சாங்ஸ் ஒன்று போட்டு பண்ணியிருந்தாங்க, அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் முடிச்சுட்டு 8:00 போலயே வந்து நைட்டு டின்னருமே வந்து முடிச்சிட்டோம். நைட் டின்னருக்கு வந்து சப்பாத்தி சிக்கன் கிரேவி அதோட கொடுத்துருந்தாங்க, அதோட கொஞ்சம் சாதமும் சாம்பாரும் இருந்துச்சு. அதோட நாங்கள் எடுத்து கொடுத்த அந்த வஞ்சிர மீன் வந்து வறுவல் ஃப்ரை பண்ண சொல்லிட்டோம், அது இருந்துச்சு, அது கொடுத்துருந்தாங்க. அதோட நைட் டின்னர் முடிச்சுட்டு நாங்கள் வந்து தூங்கிட்டோம். மார்னிங் வந்து 6:00 வந்து எடுப்பேன்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி ஒரு 6:10 தான் போட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாங்கள் வந்து எந்திரிக்கும் போதே போட்டில் வந்து அப்படியே போகிற மாதிரி தான் எந்திரிச்சோம், போட் கிளம்பிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதோட அப்புறம் கிளம்பி ஒரு 1 hour ட்ராவல் இருக்கும், நாங்கள் வந்த பிளேஸ்க்கு வந்து ரீச் பண்ணிட்டோம். மொத்தம் வந்து நம்ம ட்ராவல் பண்ண அந்த கிலோமீட்டர்ஸ் வந்து 30 km வரைக்கும் நம்ம வந்து போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி நாங்கள் வரும்போதே வந்து சாப்பாடும் வந்து ரெடி ஆயிடுச்சு, இட்லியும் ஊத்தாப்பமும் வந்து கொடுத்தாங்க, அதையும் வந்து சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்த ஏறின அந்த பிளேஸ்க்கு வந்து நாங்கள் வந்துட்டோம். வரும்போது கொஞ்சம் சீக்கிரமே வந்த மாதிரி தான் இருந்துச்சு, ஏன்னா நம்ம வேறு எங்கேயும் வந்து போட் வந்து நிப்பாட்டாதனால நேராக வந்து வந்துட்டாங்க. பட் நல்லா இருந்துச்சு சுற்றி பார்க்குறதுக்கு, நம்ம வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இதோடு வந்து இந்த வீடியோ வந்து முடிஞ்சிச்சு. அடுத்து வந்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் பண்ணுங்கள், அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.